வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை பார்க்க போகிறோம். இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், கோபுரத்தை தரிசனம் பண்ணால் என்ன புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், இதை நம்ம கேட்டிருக்கோம். இதோட மகிமையை பற்றி ஒரு கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆண்டு தான், அவன் ரொம்ப நல்ல ராஜா. அவனோட பிறந்தநாள் வந்தது, பர்த்டே. அன்னைக்கு நான் வந்து டிசைட் பண்ணேன், இன்னைக்கு என்னோட ராஜ்யத்தில் யாரும் பட்னியாக படுக்க போகக்கூடாது, எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கணும், வேணுங்கிற வாழ்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பெருசாக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அவனோட கேபிட்டல் தலைநகர் இருக்கே, அங்கே ஒரு கோயில் வாசலில் அன்னதானம் நடந்துகிட்டு இடத்துக்கு ராஜா கடைசியாக பார்க்கறதுக்கு வரதாக இருந்தது. எல்லாரும் அன்னதானம் வாங்கிட்டு வந்தேன். அப்போது ரொம்ப ஏழை, பார்க்கறதுக்கே நம்மளால் குளிக்காம ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு ஏழை வரான், லைனில் பொறிக்க போகிறான், பெரு இன்னொருலாம் வரான், அவனுக்கே இதாக இருக்குது, தள்ளி நின்றுக்கிறான். இப்படியே ஆகிட்டுருக்க, அவனால் லைனில் முன்னேறி போகவே முடியல. ஏன்னா அவன் ரொம்ப அழுக்காக இருக்கான், எல்லோரும் அவனை பார்த்து சிரிக்கிறான், அவனுக்கு ரொம்ப தாழ்வுமான பண்ணுமே, ரொம்ப கேவலமாக இருக்கு ஃபீல் பண்ணுறான். ஸோ சைடில் போய் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறான், சைடில் போய் நின்றுக்கிறான். இப்படி லைன் முன்னாடி போயின்னு இருக்கு, பண்ணிட்டு இருக்கு, முன்னாடி போய் லைனில் வாங்கிக்கவே முடியல. அதுதான் இப்போ என்ன ஆல்மோ அன்னதானம் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு ஆயாச்சு, ஆனால் இவனுக்கும் மம்மு கிடைக்கல. அது வரைக்கும் அவனால் போக முடியல லைனில். எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறான், நம்ம மம்மு வாங்கிட்டு வந்து வாழலாம், என்னடா நீ நின்றே இருக்கேங்கிற மாதிரி அவனை பார்த்து நினைக்கிறான். அப்போ என்ன ஆகுது, அவன் திடீர்னு தரையில் ஒரு நிழலை பார்க்குறான். இது கோபுரத்தோட நிழலை பார்க்குறான். அவன் நிழலை பார்த்தோடனே அவனை தோன்றுறதாடா, கோபுரம் நிழலை பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு அண்ணா வந்து கோபுரத்தை பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு கோபுரத்தை பார்க்குறான். கோபுரத்தை பார்த்து மனசுக்குள்ள நினச்சிதான், இறைவா கடவுளே, இந்த ராஜா எல்லாருக்கும் புண்ணியவன், எல்லாருக்கும் அம்மு போடுறான் இன்னைக்கு அவனோட பிறந்தநாள் ஒட்டி, ஆனால் எனக்கு பாரு இன்னைக்கு கூட பட்னி தான் விதிச்சிருக்கு, அந்த அன்னதான அம்மா கூட வாங்கி சாப்பிட்றதுக்கு கிடைக்கல, இதுதான் நீ எனக்கு இன்னைக்கு என்ன விஷயமா, என்ன பண்ணுறது இறைவா, கோபுரத்தை பார்த்துக்கிட்டு அதை சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே கால ஹால் நடந்து போய் ஒரு குளத்தங்கரையில் உட்காந்துருக்கான். கோயிலோட குளம் இருக்கே, அதில் உட்காந்துக்கிறான், தண்ணி குடிக்கலாமான்னு யோசனை உட்காந்துட்டுருக்கான். அப்படியே உட்காந்துருக்கேன், தண்ணியாக பார்த்துட்டு இருக்கேன், தண்ணியில் இது தண்ணியிலையும் அந்த கோபுரத்தோட நிழல் விழுந்துட்டுருக்கு, அதையே பார்த்து மனசுக்குள்ளே அதையே நினச்சிட்டுருக்கேன். அப்போ ஒருத்தர் வர வந்து அவன்கிட்ட திடீர்னு கேட்குறாரு, என்னப்பா எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாலும் நீ சாப்பிட்டாச்சான்னு, அது என்ன இந்த ராஜா போட்டிருக்க, எனக்கு அது ஒன்றும் விதிக்கவே இல்லை, இந்த பகவான் எனக்கு இன்றைக்கி பட்னி தான் எழுதியிருக்கா போட்டு, எனக்கு அதை மொம்மை தீந்து போயிடுத்து, எனக்கு கிடைக்கல அப்படின்னு. அப்போ ராஜா என்ன நினைக்கிறான், கைகால அனுப்புறதுக்கு ராஜா தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே வந்தான், கைகால அனுப்பி கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுறதுக்காகவும் குளத்துக்கு வந்தான் ராஜா. ராஜா வந்து கைகால அனுப்பி பார்க்கறதுக்கு பார்க்கும்போது அவன் ராஜாவோட நிழலுக்கு கோபு தலையில் கிரீடம் அதெல்லாம் தெரிகிறது, உடனே ஐயோ ராஜான்னு தெரியாமல் நம்ம சொல்லிட்டோம் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அந்த பரம ஏழையை கூப்பிட்டு சொல்கிறான் ராஜா, அவனோட வேலைக்காரனை கூப்பிட்டு, இவனுக்கு நம்மளோட கூட்டின்னுவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கோயிலுக்கு போயிட்டு வந்து ராஜா வந்து அவனோட தேரில் ஏற்றிக்கிறான். இன்றைக்கி நீ விட்டு போனதுனால உனக்கு மம்மும் எங்கூட தான், என்னோடையும் ராஜி ராணியோடையும் கியூனோடையும் நீ சேர்ந்து மம்பு சாப்பிட போகிறேன். அவன் பேலஸில் போய் இறங்குறான், பார்க்குறதுக்கு அழுக்காக இருக்கிறதுனால அவனுக்கு ராஜா வந்து அந்த காலத்தில் எல்லாம் சோப்பு பயத்தமாவும் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து சுகந்த திரவியங்கள்லாம் கொடுத்து நீ குளிச்சுட்டு வரத்துக்கு தன்னோடைய புது ட்ரெஸ் ஒன்றை கொடுத்து நீ இதை போட்டு வான். அவன் போய் குளித்து அந்த ட்ரெஸ்லாம் போட்டு வரான். ராஜாவும் ராணியும் சாப்பிடும்போது அவனுக்கு சேர்த்து சாப்பாடு பரிமாறுறான், ரொம்ப நல்லா சாப்பிட்றான். ராஜா சந்தோஷமாக அவனுக்கு ஒரு பொற்கிழி, அதாவது பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸ், அதை கொடுத்து நீ போய் நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு சொல்லி அதை கொடுத்தாங்க. இனிமேல் நீ வந்தை பற்றி எதுவும் ஒரே பண்ணிக்காத, இவன் நோ லாங்கர் புவார் அப்படி ரிச் அப்படின்னு நினச்சிட்டு. அப்போ இவன் ஓன் அழகான், என்னப்பா நீ இவ்வளோ சிக்கல அழகன், இல்லை இவ்வளோ நாளாக நான் அந்த கோயிலை தாண்டி போயிட்டு இருந்தேன், பிச்சை கேட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நாள் கூட எனக்கு அந்த கோபுரத்தை பார்த்து இப்படி சொல்லணும்னு தோணலையே கடவுளை பார்த்து, இன்றைக்கி சொன்னேன் ஒரு தடவை சொன்னதுக்கே மனசுக்குள்ள நடிச்சினதுக்கும் வந்து ஏங்கினதுக்குமே எனக்கு இந்த மாதிரி என்னை ராஜாவோட சாப்பிட வச்சு எனக்கு எல்லாம் கொடுத்துடலே தெரியவன், இந்த கோபுரத்தை தினந்தனம் பார்த்தா எவ்வளோ புண்ணியம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ராஜாக்கும் அப்போ தான் இது புரியுது அப்படின்னு சொல்கிறான். முன்னாடி முன்னோர்கள்லாம் எப்படி சொல்லியிருந்தா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சும்மாவா சொன்னான், அதனால தான் இப்போவும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கோயிலுக்குள்ளே போனால் கொடிமரத்தையும் கோபுரத்தையும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளே போனதாக கொடிமரம் தெரியும், ஆனால் கோபுரம் எங்கேருந்து கிடைப்பதாலும் கிடைக்கும். பல பேர் விவசாயிகள் குடியானவா அந்த டெய்லி வேலை லேபரர்ஸ்லாம் எந்த பூஜையும் பண்ண வேண்டாம், மகாபரிவா கூட சொல்லியிருக்காள், எந்த பூஜையும் பண்ண வேண்டாம்,
அந்த கோவில் ஊரில் இருக்கிற கோவில் கோபுரத்தை பார்த்து வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி பகவானை வேண்டிட்டு வேலையை ஆரம்பித்தான்னா அவளுக்கு கோவிலுக்கு போன புண்ணியமும் உண்டு, நல்ல காரியங்கள் பண்ண புண்ணியங்கள் எல்லாம் அவளை வந்து சேரும். அவள் உடல் ஆரோக்கியத்திலையோடையும் சந்தோஷத்தோடையும் நிறையா இருப்பாள். பைசா மட்டுமே பிரதானம் கிடையாது, எல்லாம் அவளுக்கு கிடைக்கும். அவள் தேவைங்கிற வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான வருமானங்களும் கிடைச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. இதனால்தான் சொல்றது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இது மாதிரி நிறைய குரூப்பில் தினமும் ஒரு கோயிலை பற்றி போட்டு அதோட கோயிலோட கோபுரத்தை போடுற குரூப்ஸ்லாம் இருக்குது. அக்ரஹாரம் டூரிசம் அந்த மாதிரிலாம் அதில் நம்ம வந்து ஒவ்வொரு கோயிலை போகிற வரலாறு ஸ்தலம் புராணத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த கோபுரத்தையும் தரிசனம் பண்ணலாம் ஃபோட்டோ மூலமாக. முடிஞ்சவா அந்தந்த ஊர் கோயில் கோபுரத்தை தினமும் தரிசனம் பண்ணி வேண்டிக்குவோம். கோயிலுக்கு போகணும் கூட தேவையில்லை. புரிஞ்சுதா? இதில் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கலாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்புறமா இன்னொரு கதையோட இன்னொரு தரம் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.